உயர் திரு அண்ணன் நெல்லை சுந்தரன் அவர்களை மேடை கலைக்கிறேன். பேச நிறைய வார்த்தைகள் இருக்கு, ஆனால் என் கஷ்டம் என்னை பேச விடலை. பட் ஓவியா வந்து என்னை அடிக்கடி ஆடினாங்க, அந்த பொண்ணு தான் இன்றைக்கி என்னை காப்பாத்துது. ஆனால் என் தாய் தகப்பனுக்கு அடுத்தபடியா நான் நேசிக்கக்கூடிய கேசிஆர் ரவி அண்ணனை நான் சாகர வரைக்கும் மறக்க மாட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய படங்களில் ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை இல்லை, கிட்டத்தட்ட கவுன்சிலில் ஏதோ செக்ரட்டரி கதிரேசனாக இல்லை, எனக்கு மட்டுமே தனிப்பட்ட ஒரு செக்ரட்டரியா அண்ணன் நிறைய உதவிகள் செஞ்சுருக்காரு. அதாவது இவர் செக்ரட்டரியாக இருக்கும் போது இன்னும் அஞ்சு படம் எடுக்கணுங்கிற தைரியம் எனக்கு வந்துருச்சு. என்கிட்ட அவ்வளோ பிரச்சனை இல்லை, ஈஸியாக பேசுவார். கதிரேசனை உண்மையாகவே கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய ஒரு நல்லவர், வல்லவர். நான் வந்து நன்றி சொல்லுவேன், நிறைய பேருக்கு சொல்லணும், வேணும் சொல்ல மனசில்லை. என்னை விட்டு எல்லாமே போயிடுச்சு, என் மனைவி என் பிள்ளைங்க எல்லாருமே என்னை கேவலமாக பேசிட்டாங்க. ஆனால் இந்த நேரத்தில் எனக்கு திரு அமல்ராஜ் அவர்களும் கேசிஆர் ரவி அண்ணனும் கதிரேசன் அண்ணனும் இந்த டைட்டிலு ஓவியா விட்டா யாரு பிக் மாஸ்னு எனக்கு ஒவ்வொரு நாளும் டானிக்காக இருந்த திரு சக்தி சிதம்பரம் சாருக்கும் நான் என்னைக்கு அந்த நன்றியை மறக்க மாட்டேன். என்னை பார்க்குற நேரமெல்லாம் ஜாகுவார்த்தாங்க சார் அடிக்க சொல், நான் நல்லவேங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியுதுன்னு நினச்சேன். பரவாயில்ல, எல்லாருக்கும் சொல்கிறீங்க, அதுவே எனக்கு சந்தோஷமாக இருக்கு. இந்த ப்ரோக்ராமை நான் நல்ல கிராண்டாக தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். என் படத்தில் வேலை செஞ்ச டைரக்டர் நேற்று நைட்டு கூட என் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கான். அப்போ தான் நான் யோசித்தேன், நம்ம யாருக்கு நல்லவனாக இருக்கும், இந்த படத்தை போராடுறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஓவியாவை வேணான்னு சொன்ன இதே டைரக்டர் ஓவியா நடித்தா தான் படம் எடுப்பேன்னு 12 நாள் ஓவியாட்ட பேச ஆரம்பிச்சுது. ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே நானே கதை சொல்லி கே நகரில் இருக்க காஃபி டேயில் கூப்பிட்டு 12 லட்சரூபா சம்பளம் தான் மாதிரி 2 லட்சரூபா அட்வான்ஸ்ன்னேன். அதே மாதிரி அந்த பொண்ணு எனக்கு ஒவ்வொரு நாளும் திருநெல்வேலியில் அண்ணா கவனமாக இருங்க கவனமாக இருங்கன்னு வேந்தர் பிலிம்ஸ் மதன்ட்ட என் படத்துக்காக பேசிச்சு. ஆனால் என்னுடைய துரதிருஷ்டம் பாருங்கள், என்ன ஓடி ஓடி விரட்டி வருது. ஒரு 4 நாளில் வேந்தர் போலீஸ் மதன் அரெஸ்ட் ஆகிறாரு, என் பிரச்சனை அன்னைக்கு மாட்டிக்கிடுது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ப்ரொடியூசர் வந்து ஒரு பெரிய சுகர் மில் ஓனர் என் படத்தை வாங்கிக்கிறேன்னாரு, அவருக்கு என் கூட இருந்தவர் சரியாக ஒத்துழைக்காதனால அதுவும் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 1 இயராக நான் அன்றைக்கி உயிரோடு இருக்க காரணம் கதிரேசன் கேசிஆர் ரவி தான். அதை நான் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் அதை இறைவன் இருக்கேன், அது தெரியும். என் படம் ஆரம்பிச்சு என்னை ஒட்டி எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் என் மேனேஜர் சாமிநாதனும் என்னுடைய டிசைனர் ஸ்ரீதருக்கும் நான் சத்தியமாக இந்த படம் ஒவ்வொரு நாளும் என்கிட்ட பணம் இருக்குதோ இல்லையோ என்னுடைய டிசைனர் ஸ்ரீதர்ட்ட சொல்லுவேன், ஸ்ரீதர் இதை உடனே வேணும்னு பண்ணிடுவோம் சார், நல்லா பண்ணிடுவோன்னு. ஆனால் இந்த டைரக்டர் ராஜதுரையிலேருந்து என் படத்துக்கு வேலை செஞ்ச அத்தனை பேருக்கும் யாருக்கும் 10 விசா இல்லாமல் செட்டில் பண்ணேன். நான் கடங்காரனாக நினைக்கிறேன், ஆனால் என்கிட்ட வேலை செஞ்ச அவ்வளோ இருக்கு நான் செட்டில் பண்ணேன். இப்பையும் பாருங்கள், நான் 12 லட்சரூபா சம்பளம் பேசணும்னு ஒரு கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்கேன், ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட் லெட்டரையும் கொடுத்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு வந்திருக்கேன். இவனை நான் என்னன்னு சொல்கிறது பரவாயில்ல, நேற்று கூட அவ்வளோ முயற்சி பண்ணேன். எனக்கு நேற்று வட்ட வழியினால தான் நான் நடிகர் அர்ஜுன் கவுண்டமணி செந்தில் இவங்களோட கிட்டத்தட்ட 27 வருஷமாக ட்ராவல் ஆனவன், நல்ல கிராண்டியராக தான் என்னுடைய ஆடியோ ஃபங்க்ஷனை இதே தட்டில் எவ்வளோ கிராண்டியராக பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு இதை நினச்சேன். எனக்கு மனசு ரொம்ப வழியாக இருந்ததுனால, பட் எனக்காக அவர் அதாவது கோயில்பட்டியிலேருந்து அமல்ராஜ் சார் ஒவ்வொரு நாளும் ஃபோன் பண்ணி தைரியமாக இருங்க செல்வான் நான் இருக்கேன்னு அவர் கொடுத்த தைரியமும் அண்ணன் கேசிஆர் ரவி கதிரேசன் கொடுத்த ஒரே ஒரு இன்னைக்கு இதுதான், இன்றைக்கி இந்த ஓவியா விட்டா யாருங்கிறது நிற்குது. சத்தியமாக எனக்கு லாபம்லாம் இல்லை, அண்ணன் சொன்ன மாதிரி 5 லட்சரூபா இருந்தால் கூட நான் படையத்து முன்னேறக்கூடிய திறமை இருக்குது, கெப்பாசிட்டி இருக்குது. நான் நல்லவேங்கிறத காட்டிலும் முடிஞ்ச அளவுக்கு வல்லவனாக இருக்கிறதுக்கு நான் ஆசைப்பட்றேன். எல்லாருக்கும் நன்றி, என்னுடைய அழைப்புதலை ஏற்று என் கலந்துகிட்ட அத்தனை பத்திரிகாரவங்களுக்கும் குறிப்பாக தேவி மணின நெல்லை சுந்தரம் எத்தனை அதாவது விஜயமல்லினே பெருத்துளசி கோவிந்தராஜ் வெட்டுவானசம் அத்தனை பேருக்கும் நான் ஒன்றும் செய்யலை, கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்வேன். இதை எல்லாரும் தயவுசெய்து பொறுத்துருங்க, கண்டிப்பாக அந்த படம் ரிலீஸ் பண்ணுவேன், சிறப்பான முறையில் ரிலீஸ் ஆகும். ஓவியா எனக்கு ஒவ்வொரு நாளும் முந்தா நாள் கூட ஓவியான்ட்ட சொன்னால் அண்ணன் நான் இப்போ வர முடியாத சூழ்நிலை, நம்ம படம் ரிலீஸ் ஆகும் போது நான் அவங்க கூட இருந்து கம்ப்ளீட்டாக கோஆப்ரேட் பண்ணுறேன்னா. அந்த பொண்ணு வந்து எனக்கு அவ்வளோ தூரம் உதவியாக இருந்தது, கண்டிப்பாக ஓவியா நான் மறக்க மாட்டேன். ஹேண்ட்ஸ் அப் ஓவியா, எலன் ஓவியா, நீ சொன்ன மாதிரி நாங்கள் போராடி வந்துடுவோம்மா, உன்னோட ஆசீர்வாதம். அண்ணன் கேசிஆர் கதிரேசன் இருக்க தைரியம் இருக்கனால, அதில் இப்போ இருக்கிற கவுன்சில் விசால் சாரும் கதிரேசன் இருக்கிறனால, அண்ணன் கதிரேசன் இருக்கிறனால தைரியமாக என்ன மாதிரி இல்லை, என்ன மாதிரி ஏகப்பட்ட ப்ரொடியூசர்கள் தைரியமாக படம் எடுக்கலாம்,
இன்னைக்கு கவுன்சில் வந்து நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றும். அதுக்கு வந்து ஒரு நியாயமான செக்ரட்டரி, எந்த நேரமும் அழகக்கூடிய ஒரு செக்ரட்டரியாக நமக்கு அண்ணன் கதிரேசன் கிடச்சிருக்காரு. நான் இப்போ கூட வேறு யாரையும் கூப்பிடலையாரு, அண்ணே நல்ல மனசோடு நீங்கள் ஒருத்தர் வந்தால் போதும், எப்பயுமே வெள்ளி சார் அங்கே ஜாகுவார்த்தமாக எனக்கு கூப்பிட்ட நேரத்துக்கு குரல் கொடுக்க அருமை சகோதரர், அதாவது தலைவா தலைவான்னு அன்போடு வளைக்கக்கூடிய சக்தி சிதம்பரம் சார். அடுத்து நான் வந்து ஒரு சிங்கமும் நான்கு சுண்டலிங்கிற படம் வந்து மைனர் கிட்டா மாமா வான்பாங்க, நான் மாமா எனக்கு தெரியாது, ஆனால் திரும்ப பிஆர்ஓவும் மேனேஜரும் ஒரு படம் வேலை செய்கிற அந்த படத்தோட டைரக்டர் ராஜாஜியும் அவர் தான் மியூசிக் டைரக்டர் ராஜு, அதாவது ரவீந்திரன் அவர் ஒரு பாடலாசிரியாக இருந்தார், இப்போ இசையமைப்பாளராக உயர்ந்திருக்கார். இந்த படம் நல்ல முறையில் ஆரம்பிப்போம், கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் அன்றைக்கி எனக்கு வேணும் கேட்டுக்கிறேன். என்னை அழைப்பு கேட்டு வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பரவாயில்ல, அதாவது கவுன்சில் இருக்கிறதுனால இந்த படம் கண்டிப்பாக எனக்கு ரிலீஸ் ஆகும். கேசிஆர் ரவின்னு எனக்கு எந்த சூழ்நிலையும் நான் ஏதாவது கோபதாவங்கள் பேசியிருந்தாலும் இத்தனை பத்திரிகையாளர் மத்தியில் தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க, என்னுடைய விரக்தியில் ஏதாவது பேசியிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க.